சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தது அதிமுக ஆட்சி, முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக ஆட்சிதான் பொற்கால ஆட்சி, இபிஎஸ் பேச்சு. தமிழகத்தில் டாஸ்மாக் கஞ்சா வளர்ந்துள்ளது, அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆணவம் திமுகவின் பிறவி குணம், அண்ணாமலை பரப்புரை. திமுக அரசின் திட்டங்களை மக்கள் பாராட்டி வருகின்றனர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். தேடி தேடி கண்டுபிடித்து 5 பன்னீர்செல்வங்கள், சதிவேலை செய்தது யார் என ஓ பன்னீர்செல்வம் கேள்வி. மக்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சிவகங்கையில் சீமான் தீவிர தேர்தல் பிரச்சாரம். பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சி வெறும் டிரெய்லர்தான், பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் நெருங்கும் நிலையில் மோடி கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளார், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. தேர்தலில் மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபடுகிறார் மோடி, ராகுல் காந்தி விமர்சனம். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் போராட்டம், சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பாராளுமன்ற தேர்தலில் 200 தாண்டுவீர்களா, பாஜகவுக்கு நேரடி சவால் விட்ட மம்தா பானர்ஜி. அரசு நிகழ்ச்சிகளில் சிவப்பு கம்பளங்களை பயன்படுத்த தடை, பாகிஸ்தானில் அதிரடி. T20 கிரிக்கெட்டில் 300 விக்கெட், புதிய சாதனை படைத்த MS தோனி. தமிழகத்தில் இன்றும் வறண்ட வானிலையே நிலவும், வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.